ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரண்டை சட்னி. பரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரண்டையை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக நம்ம பொரிக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம பரண்டையில் அந்த செடியில் வந்து லீஃப் இருக்கும், இலையும் இருக்கும், அதையும் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பரண்டையை கழுவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுடலாம். அந்த இலையும் சேர்த்து போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆயிலோடு இதவே நம்ம ஒயிட் ரைஸ்க்கு அப்படியே பிசைஞ்சு சாதத்தில் நம்ம சாப்பிட்லாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்டு பாருங்கள். இப்போது அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். இதுவும் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து தக்காளி தான் இன்றைக்கி போட போகிறேன், புளியெலாம் ஆட் பண்ணலை. புளி போட்டோன்னா அந்த பிரண்டையோட ஹெல்த்தியாக எடுத்துரும். ஸோ நான் வந்து இன்றைக்கி தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், புளியெலாம் நம்ம தான் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த உளுந்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு அரைக்கை அளவுக்கு தேங்காய், இதையும் நம்ம ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணல, வர மிளகா தான் யூஸ் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, வீக்லி 2 இதை யூஸ் பண்ணுங்கள். கால் வலி, இடுப்பு வலி இதுக்கெல்லாம் நல்லா கேட்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சின்னதாக 1 தக்காளி போடுறோம், இது போதும். நம்ம தக்காளி சட்னி, கத்திரிக்காய் வச்சுக்கெல்லாம் செய்கிறோம் பார்த்திங்கன்னா, அதுலேயுமே இந்த பரண்டையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் பொரித்து அது கூட நம்ம போட்டு தக்காளி சட்னி கரைக்கும் போது கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதுவுமே ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மருங்க லைட்டாக எல்லாம் ப்ரௌன் கலராக ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம வணக்கி அரைச்சி தான் போகிறோம். அதனால் பெரிய வெங்காயத்தை 1 மட்டும் போதும். இதுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. பரண்டை வணங்குறதுக்கு அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக அதை வணக்கிக்கோங்க, இல்லைன்னா அரிப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் பாதையில் இது பண்ணும்போது எடுக்கும்போது நோக்கலாம். அதனால் பயப்படப்படாமல் தேவைப்பேருக்கு உப்பு. நம்ம பரண்டை க்ளீன் பண்ணும்போதுமே கையெல்லாம் அரிக்கும். நம்ம லைட்டாக இந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணுங்கள், அரிப்பு இருக்காது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேன். ஹெல்தியான பரண்டை சட்னி ரெடி.